நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த தைராய்டு டேப்லெட்டை ஒரு பாராசிட்டமால் டேப்லெட்டோ இல்லைனா வந்து ஏதான ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரியோ எப்போ வேணாலும் சாப்பிடலாம், என்ன தைராய்டு டேப்லெட் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். நிறைய பேருக்கு தைராய்டுனால பிரச்சனை இருக்கும். இந்த தைராய்டை பற்றி நான் எக்கச்சக்கமான வீடியோஸில் பேசியிருக்கேன். அண்ட் இந்த லிங்கில் நான் ஹைப்பர் தைராய்டு இல்லை ஹைப்போ தைராய்டோட டிஃப்ரென்சஸ் சிம்டம்ஸ் எல்லாமே பேசியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன், தைராய்டு டேப்லெட் எப்போ எடுக்கணும். ஆனால் அது தெரியறதுக்கு முன்னாடி தைராய்டு கிளாண்டுனா என்னன்றதை நான் குயிக்காக சொல்லிடுறேன். தைராய்டு கிளாண்ட் இஸ் அன் எண்டோக்ரைன் கிளாண்ட். அப்படின்னா அதோட ஹார்மோன்ஸ் அதே தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அந்த ஹார்மோன்ஸ் பேர் தைராக்சின். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பிரெயின்லேருந்து TSH அப்படின்ற ஒரு ஹார்மோன் பிரெயின் வந்து தைராய்டு கிளாண்டுக்கு ஸ்டிமுலேட் பண்ணணும். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அந்த பிரெயின் என்ன பண்ணும், தைராய்டு கிளாண்ட் சரியாக வேலை செய்யலை, அதோட ஹார்மோன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக செக்ரேட் ஆகுதுன்னா அந்த பிரெயின் வந்து TSH லெவல்ஸை ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த TSH ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும் போது ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், இந்த பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கா, ஆனால் தைராய்டு கிளாண்டு ஆக்டிவேட்டே ஆகலை, ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கனால வெளியிலேருந்து லீவோதைராக்சின் அப்படின்ற ஒரு டேப்லெட் நம்ம கொடுப்போம், விச் இஸ் நத்திங் பட் யோர் தைராய்டு ஹார்மோன். நம்ம தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதை நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ தட் என்ன ஆகும், அந்த பிரெயினுக்கு பின்னாடி போய் சரி ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, ஸோ நம்ம TSH லெவலை கம்மி பண்ணலாம். இதுதான் காமனாக நடக்கிற ஹைப்போதைராய்டிசமோட ட்ரீட்மெண்ட். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த தைராய்டு டேப்லெட்டை ஒரு பாராசிட்டமால் டேப்லெட்டோ இல்லைனா வந்து ஏதான ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரியோ எப்போ வேணாலும் சாப்பிடலாம், என்ன தைராய்டு டேப்லெட் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தைராய்டு டேப்லெட்டோட அப்சார்ப்ஷன் நீங்கள் காலம்ல அதாவது எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, உங்களோட தைராய்டு டேப்லெட்டோ ஒரு பாட்டிலையோ உங்கள் பெட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எழுந்து கொஞ்சம் ஃபியூ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் எம்டி ஸ்டமக்கில் இருக்கும் போதே அந்த தைராய்டு டேப்லெட்டை போட்டுருங்க. அண்ட் முக்கியமாக மினிமம் 30 minutes to 1 hour வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க. வாட்டர் இஸ் ஃபைன், சிப்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஓகே, பட் டெஃபினெட்லி நோ காஃபி, டீ, இளநி, நத்திங் ஃபார் த நெக்ஸ்ட் 1 hour. ஏன்னா அந்த தைராய்டு டேப்லெட்டோட அப்சார்ப்ஷன் அந்த 1 hour தான் நடக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அந்த தைராய்டு டேப்லெட் சாப்பிட்ட உடனே 1 hour எதுவும் சாப்பிடாம இருந்தால் தான் அதோட அப்சார்ப்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். சரி டாக்டர், இதோட சேர்த்து நான் மற்ற டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கலாமான்றது கேள்வி வரும். சாப்பாடு தானே சாப்பிடக்கூடாது, அயன் டேப்லெட் எடுத்துக்கிட்டோமா, கால்சியம்னா நோ. தைராய்டு டேப்லெட் சாப்பிடும் போது அந்த டேப்லெட் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். அதை சாப்பிட்டு மினிமம் 2 to 3 hours அப்புறம் நீங்கள் நார்மல் ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் அயனோ கால்சியமோ வேறு எந்த டேப்லெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் தட் ஹாஸ் அ சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் இன் இட்ஸ் அப்சார்ப்ஷன். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டேப்லெட்ஸை ஸ்டோர் பண்ணும்போது டைரக்ட் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல வைக்காதீங்க. ஒரு கூல் ட்ரை பிளேஸில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். முக்கியமாக அதுவும் தைராய்டு டேப்லெட், ஏன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சி போயிடும் பட் டேரெக்டாக சன்லைட் ஹிட் ஆகும் போது. ஸோ பெட்டர் ஒரு டைரக்ட் சன்லைட், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் முக்கியமாக அது ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அதை கேள்விப்பட்டிருக்கேன், மெடிசன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருவாங்க. தட்ஸ் நாட் ரிக்வயர்ட். தெர் ஆர் செட் ஆஃப் மெடிசன்ஸ் விச் ஆர் நீட் டு பி கெப்ட் இன் த ஃப்ரிட்ஜ். நார்மல் டேப்லெட்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரிட்ஜ் அவசியம். அது பின்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் பின்னாடியே டெம்பரேச்சர் எதில் வைக்கணும்னு நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் முக்கியமாக தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 hour அப்புறம் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிடலாம். மற்ற டேப்லெட்ஸ் 2 to 3 hours அப்புறம் எடுத்துக்கோங்க. சன்லைட் வராத இடமா டேப்லெட்டை வைங்க, ஒரு கூல் ட்ரை பிளேஸில் வச்சுக்கோங்க.